ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மிஷிகமி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பேர் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தது தான் இன்டர்வியூ வித் பே வீடியோஸ் போடுங்க ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி போடுவோமா அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போயிட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் இனிமேல் தான் மூவி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகேவா, ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா. ஸோ ஓகே காய்ஸ், நைட் டைமில் நம்ம வந்து பைக்கில் தான் அங்கே போக போகிறோம். ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து லைவ் நைட்டு லைவ் உண்டு டெய்லி. ஓகேவா காய்ஸ், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மூவிக்குள்ளே மூவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹாண்டட் ஆர்ட் லொக்கேஷன் தான் போயிட்டுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோ சேமரங் டூ யோகே கரெக்டாங்கிற மேப்பில் சென்டரில் ஒரு பேரிகார்டு போட்டு அணைச்சி வச்சுருப்பாங்க. அதில் தான் இருக்குது இந்த இடம். அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ரெண்டு மூணு பேர் நிறைய தடவை போய் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் யாருமே அந்த பக்கத்தில் போகாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அங்கே போய் என்ன இருக்குது அப்படி தான் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே பேய் இருக்குதா இல்லைனா சும்மா அது வந்து ரூமரா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் போய்கிட்டே இருக்கலாம். நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இடம் வந்தோடனே நம்ம வந்து அங்கே போய் இது பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பைக்கில் தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12 நைட்டு. ஓகே காய்ஸ், இங்கே வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, மர்மம் ஒரு மிஸ்ட்ரியஸான பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் தான் அங்கே சேர்ந்து இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி மூடி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய விபத்துகள் நடக்கிறதாகவும் நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து நிறைய வரலாறுலாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். ஸோ உள்ளே போய்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த மர்மமான அந்த பேய் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ இதே கிரவுண்டில் தான் அன்றைக்கி அது வந்து யோகியா கரெக்டாக பஸ்ட் மில்டர் வந்து நேசியா யோகியா கரெக்டால 1970 நடந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து இந்த நேரத்துலலாம் நல்ல கலகலன்னு பசங்களாம் விளாண்டு ஜாம் சூப்பராக இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி காஞ்சி இந்த மாதிரி கிடக்குது, ஸோ வறண்டு போய் கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல பேய் இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மை அப்படின்ட்டு நிறைய பேர் இங்கே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மட்டும் தனியாக வந்திருக்கோம். ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ பார்க்கலாம் கைஸ், அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல. வண்டியை விட்டு இறங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நேரம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து சின்ன பசங்க ஒரு 11th 12th படிக்கிற பசங்க இங்கே வந்து ஃபுட்பால் கிரிக்கெட்டு வாலிபால் அந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுருப்பாங்களாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கு அந்த கேம்ஸில். ஸோ நீ தான் ஜெயிச்சா நான் தான் ஜெயிச்சா அந்த மாதிரி சண்டை. ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட் வச்சு ஒரு பையனை இழுத்து அடிச்சிட்டாங்களாம். ஸோ அதில் வந்து அந்த பையன் அதுலேயே இறந்துட்டானா. ஸோ அதில் அதனால் அதுலேருந்து அந்த பையனோட ஆயுதம் சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே எனக்கு வந்து அப்படியே கை உதறது கேஸ். ஸோ நிற்கவே முடியலை. ஸோ ரொம்பவே பயமாக இருக்குது. ஒரு வெளிச்சம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போம்னா ரொம்ப பிஸியாக இருக்குமா. ஸோ நிறைய பேர் வந்து விளாடுவாங்களாம். இப்போமா அந்த இடத்த வர்றதுக்கே பயப்படுறாங்களாம். ஸோ அந்த ரோட்டில் போகிறதுக்கே நிறைய எல்லோரும் ஃபியர் பண்ணுறாங்களாம். ஸோ என்ன இங்கே வந்து நிறைய விபத்துகள் நடக்குதான். ஸோ இந்த இடத்துல பஸ்ஸு வந்தால் பஸ்ஸு மூத்திக்குமா. ஸோ அந்த மாதிரி நடக்குமா கேஸ். ஸோ எவ்வளோ கவனமாக வந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டை இழந்து அந்த பஸ்ஸுகளை பேருந்துகள் விமானங்கள் வாகனங்கள் அந்த மாதிரி போகுமா. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது கேஸ். நம்ம வந்து தனியாக தான் வந்துருவோம் இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு சுத்தமான தெரியாது கேஸ். ஸோ நம்ம பைக்கு வந்து இங்கே நிற்கி. ஸோ பைக்கு வந்து ஓரமாக விட்டுருவோம். போகலாம். ஸோ நம்ம வந்து அந்த பேயை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, அந்த
அப்பயே நம்மளும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஸோ இல்லைன்னா ஓகே காய்ஸ் பார்க்கலாம், நேராக அப்படியே போகலாம். சும்மா இருட்டு குகையாக இருக்குது. ஸோ கூட யாராச்சும் வந்தால் கூட ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம முன்னாடி தனியாக வந்திருக்கோம். ஸோ அதனால் ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அங்கங்கே அப்படி இப்படி சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. சைஸ் ஏதோ கல்லை தூக்கி போடுற மாதிரியும், ஸோ யாரோ பின்னாடியே வர மாதிரியும், ஸோ முன்னாடி ஏதோ நிற்கிற மாதிரியே எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. சுத்தமாக எனக்கு தெரியாது கேஸ் எப்படி இருக்குது ஒன்று அப்படின்னு. ஸோ நேராக போகலாம். இந்த வீட்டில் தான், இந்த வீட்டுக்கிட்ட தான் அந்த பையனை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ் தெரியல, எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. எனக்கு சும்மா தான் வந்தேன், ஸோ உங்களுக்காக காட்டணும் அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், ஐயோ பிஐ கேஸ் பிஐ வந்துட்டு கேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐயோ பயமாக இருக்க. ஸோ காய்ஸ் ஃபன்னியாக கொண்டு போகலாம், சுத்தமாக எனக்கு பயமாக இருக்கு. ஸோ உடம்புலாம் அப்படியே சிலிருக்குது, ரொம்பவே ஃபுல்லாக ஃபியராக இருக்கேண்ணா. ஸோ பார்க்கலாம், இந்த பேய்கிட்ட வந்து நம்ம பேசலாம், எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் ஹாய் ஹாய். ஸோ உங்கள் நேம் ப்ளீஸ், நேம் சொல்ல மாட்டிங்களா? ஸோ ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் இடத்துல ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸோ நான் உங்களால் எனக்கு எதுவும் பாதிப்பு வர வேண்டாம். ஸோ நானும் எங்களை என்னால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பும் வராது. ஸோ அதனால் நான் கேட்குறதுக்கு மட்டும் கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிக்கலாம் மட்டும் போதும். நான் என் பாட்டு கேட்டுட்டேன் பாட்டு போயிடுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு யூடியூப்காக ஒரு வீடியோ மட்டும் தாங்க, ஓகேவா? ஸோ உங்களை வந்து 1970 பேட்டை வச்சு அடித்து கொண்டதாக கேள்விப்பட்டேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, கேட்குறது மட்டும் படிச்சோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஆய சுற்றுறதா நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அதை நம்பலை. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ ரியலாகவே நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே வந்து நிறையா அதிகமாக விபத்துலாம் இங்கே நடக்குதுதான். ஸோ அதுக்கெல்லாமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ நானும் தனியாக தான் பைக்கில் வந்தேன். ஸோ என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பும் வராது. ஸோ ஓகேவா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் ரொம்ப தைரியசாலிகள்லாம் கிடையாது. ஸோ நான் ஓகே, நான் வந்து சார் கொஸ்டின் பண்ணி கேட்குறேன், அது முன் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஸோ இது உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிது? நீங்கள் அங்கே வர வாகனங்கள்லாம் ஒன்று கொண்டு மோதி விட்டு விபத்து பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பயன், நீங்கள் எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? ஸோ அதை மட்டும் ப்ளீஸ் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் உங்களை வந்து மனுஷனாக கொண்டுருக்காங்க. ஸோ அவங்கள சும்மா விடக்கூடாது, நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மனிதர்கள் நல்லா வந்துருக்காங்க, ஸோ ஒரு சிலவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறது தப்பு தான். ஸோ ஓகேவா, பயமாக இருக்கு பைக் பைக் வேற அங்கே ரொம்ப சரி நிற்குது, நான் இப்படியே விட்டுட்டு போகலடா, வண்டியில் யாரோ கருப்பூர்வம் இருக்கு. ஐயோ பயமாக இருக்கு உண்மையிலே பயமாக இருக்கு, யாரோ உட்காந்துட்டு இருக்கிற பைக்கில். ஐயோ எங்கே போனாலும் பேய் படம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அடையே, பயமாக இருக்கு காப்பாதீங்க சார். நம்ம வந்து இந்த பேய்கிட்டே என்னன்னு பேசி முடிச்சிருவோம் பொருள், நம்ம வந்து அங்கே போய் அப்படியே எதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆண் பேயா இல்லை பெண் பேயா? ஸோ நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே, ஆண் பேய் தானா? ஓகே. ஸோ எதற்காக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எதுக்காக எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். என்னால் உங்களுக்கு எதுவும் பாதிக்கக்கூடாது, நீங்கள் எதுவும் என்ன செய்யாதீங்க. ஸோ நானும் எதுவும் உங்களுக்கு பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒன் வீடியோ ஒன்லி. ஓகே ஓகே. ஸோ அடி இங்கே நான் இங்கே இருந்தால் நீங்கள் எதுவும் என்ன பண்ணுவீங்களா? ஸோ நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பேயின்னு நான் நம்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனுஷங்க தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் வந்து பேய் தானா இல்லை மனுஷங்க தானா அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அதனால் நானும் உங்களை பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நான் பேயான்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலாக ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன அங்கே இருந்தால் எதுவும் பண்ணீங்களா? எதுக்கு? ஸோ இங்கே இருந்தால் எதுக்கு என்ன பண்ணீங்க? போய்
இப்போ மனுஷங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதா? அப்படியா? ஸோ சரி ஓகே. ஸோ நான் அங்கேருந்து கிளம்புறேன், இனி எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ மை ரிக்வெஸ்ட், என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், திரும்பி போகிறேன். முன்னாடி ஐயோ ஐயோ, பயமாருக்கடா பயமாருக்கடா, பைக்கில் யாரை வேற உட்காந்துருக்கிறாங்க. ஐயோ பை சுத்தம் பயமா இருக்கு, பாரு யாரோ உட்காந்துருக்காங்க. ஐயோ பயமா இருக்கடா, ஓடுறா ஓடுறா ஓட ஓட ஓடு 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 ஓடு, அங்கே ஓட ஸ்பீட் ஸ்பீட் ஓடு, பயமா இருக்கடா எனக்கு. ஸோ பைக்கில் வேற யாரும் உட்காந்துருக்காங்க, பைக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலை. டேய் நீ ஒரு நீ ஒரு உண்மையாக நீ பேயாக இருந்த அப்படின்னா நீ வந்து என் கூட வந்து நீ பேசு ஓகேவா? ஸோ நீ வந்து ஆண் பேயா அப்படின்னா அப்படியே சொன்னேன், நீ எது இங்கே சுற்றிட்டுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ சொல்லிட்ட மனுஷங்க பாதுகாப்பில் பிடிக்கலன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம்ட்டா நீ எதுக்கு இங்கேயே இருக்கிற? 1970 ஸோ 50 வருஷம் 51 வருஷம் ஆகுது. ஸோ இன்னும் எதுக்கு நீ இங்கே இருக்கிற? நீ போகலாம்ல. ஸோ எதுக்கு நீங்கள் இருக்கிற அது மட்டும் பார்த்து சொல்லி. ஏய் நம்மளே மறக்கிறான்டா. ஏய் நீ என்ன மாட்டாலும் நான் பயப்பட போகிறது கிடையாது. ஸோ நீ வந்து நீ கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு ஓகேவா? அது மட்டும் சொல்லி, எதுக்கு இங்கேயே இருக்கிற? நீ வந்து போகலாம்ல, இந்த வீடு அவங்க பிடிச்சிருக்கா? ஸோ நீங்கள் இந்த சத்தம் இங்கேயே இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாதுப்பா, நீ வந்து இருக்கிறதா இங்கே இருந்துக்கலாம், ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கிற பஸ்ஸஸ் அங்கே வண்டிகள் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நீ விபத்துக்குள்ளே ஆக்குறியா? அங்கே வர்றவங்களும் பயம் கொடுக்குறியா? ரெண்டு பேரும் இங்கே வந்து செத்து வேறாங்க, அது என்ன? நீ வந்து எதுக்கு அப்படி பண்ணுற? அது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ ஓகேவா? என்ன எது நீ பண்ணணும்னு நினச்சா நீ அதை பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பைக் ஏற்றி கொண்டாலும் கொண்டுருவேன். ஸோ ஐயோ பைக் எப்படி கொண்ட முடியும்? சும்மே செத்து தான் இருக்கிறான், எப்படி நம்ம கொள்ள முடியும்? ஐயோ ஸோ மாற்றி வேறு பேசிட்டோம், தெரியாத நம்ம வாய் விட்டோமோ. பயந்து போதா விரும்பலை. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. ஸோ கிளம்புறேன், எனக்கு வந்து பசிக்குது, ரொம்ப நைட் ஆகிட்டு சாப்பிட மாட்டேன். கேட்டு வரேன், பாய் பாய். ஹேய் ஹேய் முன்னாடி முன்னாடிலாம் வர முடியாடா. சரி நம்ம பைக்கில் போவோம், ஸ்பீடாக போயிடலாம், வீட்டை பார்க்க போவோம். ஹேய் இப்போ வரேங்க, இந்த மாதிரி நான் பேய் வேலையாக வேலையெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஓகேவா? ஸோ ஓகே ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி, டோன்ட் டேக் இட் சீரியஸ் ஓகேவா? கேஸ் ஃபன்னுக்கு தான் பண்ணோம், நீங்கள் பண்ணால் சொன்னீங்க அப்படின்னு ஓகேவா? ஸோ அதனால் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஃபன்னு ஃபன்னாகவே பாருங்கள். ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ். எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அதே ஸ்பெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நம்மளுடைய கேட்டியா அவங்க எடுத்துக்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கே நின்றுக்கிறோம், நமக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ இங்கே பாருங்கள் அந்த பேயோட ஆற்றல் டிராஃபிக்கை பார்த்தீங்களா? ஓகே நம்ம சொன்னோடனே டிராஃபிக் பேர் ஆகிட்டு. ஸோ ஓகே கைஸ் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.